மகளிர் உரிமை தொகையை திமுக அரசுக்கு ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம், அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, மின் கட்டணம், சொத்து வரி உள்ளிட்டவை தொடர்பாக திமுக அரசு கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை காரப்பாக்கத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு திமுக அரசு கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அனுமதிக்காதே இந்து கோயில்கள் இடிக்காதே, தடுக்காதே அப்போது பேசிய அண்ணாமலை, கள்ளச்சாராயம், கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனையை தடுக்க முடியாமல் திமுக அரசு திணறி வருவதாக விமர்சித்தார். மூன்று முறை மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வாகன பதிவு கட்டணங்கள் உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்வு என்று மக்கள் மீது அனைத்து விதமான கட்டண உயர்வை விதித்து திமுக அரசு வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய்க்கு இப்பதான் ஒரு ஃபார்ம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அதுவும் உங்களுக்கு 1000 ரூபாய் எப்ப இருந்து கொடுக்கணும், 27000 ரூபாய் உங்க வங்கிக்கு வந்திருக்கணும். 27 மாசம் முடிஞ்சிச்சு. இந்த ஃபார்ம்லயும் எத்தனை பேர்த்த தள்ளலாம், எத்தனை பேர்த்த கழிக்கலாம், எத்தனை பேர்த்த இங்கிருந்து நீக்கலாம் என்றுதான் திராவிட மாடல் அரசு திமுக அரசு யோசிச்சு கொண்டிருக்கிறது. அதனாலதான் நகை கடன் தள்ளுபடியை நீங்க எல்லாம் நான் வச்சு தேர்தலுக்கு முன்பு நகை கடன் எல்லாம் வாங்குங்க வாங்குங்கன்னு திமுகவுடைய ஆட்சியாளர்கள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 67% மக்களுக்கு நகை கடன் தள்ளுபடி பொருந்தாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். வெறும் 33% மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடிக்கு உங்களுக்கு வந்து அந்தஸ்து இருக்கு, நீங்க பேங்குக்கு போய் வாங்கிக்கங்க. சென்னை மேற்கு மாம்பலத்தில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை குறுக்குப்பேட்டையில் திமுக அரசு கண்டித்து கொட்டு மழையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பெண்மணி ஒருவர் அழகு கடையில் தக்காளியை அழகு வைத்து பணம் வாங்கி சென்றார். ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு தக்காளிக்காக பெண்கள் முண்டியடித்தனர். பாஜகவினர் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளுக்கு மாலை அணிவித்து ஊதுபத்தி கொளுத்தி ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக அரசை கண்டித்து பாஜகவினர் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.